வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து காலையில் இட்லியோ பொங்கலுக்கோ வச்சுட்டு மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நேரம் குழம்பு வச்சுட்டா மூணு நேரம் வச்சுக்கலாம். நம்ம நைட்டுக்கு தோசைக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வாங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பார். இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு வந்து 100 கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு வெந்தயம் போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் சீக்கிரம் கெட்டும் போகாது. நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா சாம்பார் கெடாது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 2 துண்டு பெருங்காயம், 2 தக்காளி, 1 10 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருக்கிறதுனால 10 பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி கட் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து குக்கரில் அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு பார்க்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பருப்பு வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு துண்டு 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, 5 காஞ்ச மிளகாய். கொத்தமல்லி கலவரம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி சாம்பார் தூள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருகாப்பில், கொஞ்சமாக மிளகு, இப்போ இதில் சும்மா 10-15 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம எப்பவுமே சாம்பாருக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து துவரம்பருப்புலாம் போட்டு வறுத்து தான் இதோட வறுத்து போடுவோம். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி அந்த கடலைப்பருப்பு எல்லாம் போடாமல் இப்படியும் கூட நம்ம வறுத்து செஞ்சுக்கலாம். விருப்பம் இருந்தால் இதில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ கூட 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இவ்வளோ தான். இதை போட்டு வறுத்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா வறுபட்டு போய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் வெண்டைக்காயும் வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 200 கிராம் வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிருங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருங்க. இல்லைன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த வெண்டைக்காய் வந்து வலுவலுன்னு ஆயிரும். அதனால் நான் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 வெண்டைக்காய் நல்லா எடுத்து போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பாரோட வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறோமோ அந்த சாம்பார் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதோட அதே டேஸ்ட்டில் அந்த மாதிரி இதையும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 8 சின்ன வெங்காயம் முழுசாக சின்னதாக கட் போட்டிருக்கிறேன். வெங்காயத்தையும் அதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கிறதுல தான் இருக்குது. சும்மா 1-2 வதக்கிட்டோம்னா குழகுலன்னு தான் இருக்கும். அப்புறம் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில பேர் குழந்தைங்களாம் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அதில் இருக்கிற வலுவலுப்பு போயிடும். அது வலுவலுப்பு இருக்கிறதுனால தான் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை சில பேருக்கெல்லாம். வெண்டைக்காய் பக்கத்துலேயே இருந்து வதக்கணும்னு இல்லை, சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து பார்த்து லேசாக கலரி விட்டுட்டு மற்ற வேலையும் கூட பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் அது நல்லா வெண்டைக்காயில் உப்பு பிடிக்கும். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா உப்பு பிடிச்சிக்கும். இப்போ அரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிக்கலாம்.
அரைச்சின தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு காரம் இந்த ஸ்டேஜ்ல பத்தலைன்னா நீங்க மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். நாம எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் வெச்சாதான் நமக்கு சில பேருக்குலாம் சாம்பாரே பிடிக்காதும்பாங்க. நாம எப்பவும் சாம்பார் பொடியே போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நேரம் சாம்பார் பொடி போட்டு வைக்கணும், ஒரு நேரம் இந்த மாதிரி அரைச்சு வைக்கணும், ஒரு நேரம் வந்து கடலைப்பருப்பு இதோடவே கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சு வச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தா சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட சாம்பார் பிடிக்கும். இப்படி வச்சு கொடுங்க. இது இட்லி தோசை பொங்கலுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்து ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்ம சாம்பாரோடு அதில் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். அது கொதித்து வேகிறதுக்கு இப்படி நல்லா மசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. பூண்டு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்துட்டுருக்கிற வெண்டைக்காயில் ஊற்றிடலாம். மசாலாவோடு வெந்துட்டுருக்கிறதுல ஊற்றிடலாம். வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதித்து வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். கடைசியில் தான் புளி ஊற்றணும். இப்போ இதுக்கு உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டு இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்பில் உப்பு போட்டுடுங்க. போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா சாம்பார் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக மூடாதீங்க. பொங்கும் பருப்பு போட்டிருக்கிறது இந்த சாம்பார் பொடியெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சதுனால பொங்க, அதனால் மூடி அப்படி கொஞ்சம் இதாக வைங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கடைசியில் தாளிச்சு கொட்டும்போது சாம்பார் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து கடல் இந்த சாம்பாருக்கு வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம். இந்த வெந்தயம் எண்ணெயில் இப்படி போட்டிங்கன்னா நல்ல வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் செவந்ததும் வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கருகாப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். தாளிச்சதை எடுத்து கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த வாசனை நல்லா அந்த தாளித்தோட வாசனை அப்படியே இருக்கும். மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மல்லித்தலையும் தூவிட்டு நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி. வெண்டைக்காய் சாம்பார், வாசனையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நான் ஏற்கனவே முள்ளங்கி சாம்பார் போட்டிருக்கேன், வறுத்தரைச்ச சாம்பார் ஒன்று போட்டிருக்கிறேன். எல்லாத்துலேயுமே வேறு வேறு விதமாக வச்சுருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.